ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே தபஸ்வாத்யாய சுஷ்ரூஷா கிருஷ்ண பூஜாரதம் முனிம் விஸ்வேஷம் இஷ்டதம் வந்தே பரிவ்ராட் சக்கரவர்த்தினம். ஸ்ரீ குருப்போ நம. ஹரி ஓம். சென்னை வெஸ்ட் தாம்பரம், மேற்கு தாம்பரத்தில் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து நமக்கு ஒரு 2-2.5 கிலோமீட்டரில் கன்னடபாளையங்கிற கிராமம். இந்த கிராமத்தில் 30 வருஷத்துக்கும் மேலே இங்கே இருக்கிற கோவில் இது. சத்யநாராயண பெருமாள், மேலே பார்க்கறது சத்யநாராயணர், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது மகாலட்சுமி, அதுக்கு கீழே ஆஞ்சநேயர், அதுக்கு கீழே ராகவேந்திரருடைய பிருந்தாவனம் இருக்குது. இந்த இடத்துல கருட பகவான், அதுக்கப்புறம் நாகர் சேஷ பகவான், அதுக்கப்புறம் சிவன் ருத்ர சிவலிங், அதுக்கப்புறம் பஞ்சலோகத்திலான நவகிரக விக்கிரகங்கள், அதுக்கப்புறம் விஷ்ணு துர்கை, விநாயகர், இப்படி எல்லா கடவுள்களும் ஒரே இடத்துல சன்னிதானமாக இருக்கக்கூடிய விசேஷமான க்ஷேத்திரம் இது. 1992 முதல் முறையாக கோவில் கும்பாபிஷேகம் ஆச்சு. சத்யநாராயண சுவாமி பெருமானும் மகாலட்சுமி ஆஞ்சநேயர் எல்லா கடவுளும் சேர்த்து முதல் முறையாக 1992 இந்த கோவில் பிரதிஷ்டை நடந்தது. அதுக்கப்புறம் 2014 வருஷம் அப்போ ராகவேந்தருடைய இந்த மிருத்திகா பிருந்தாவனம், மிருத்திகா பிருந்தாவனம்னா என்னன்னா மந்திராலயத்துல அவருடைய மூல பிருந்தாவனம், அவருடைய உடல் அதுக்கு கீழே இருக்கிறதா, அதனால அது மூல பிருந்தாவனம்னு சொல்றது. அங்கிருந்து எடுத்துன்னு வந்த மண் அதுதான் மிருத்திகைன்னு சொல்றது. அந்த மிருத்திகையை எடுத்துன்னு வந்து சாலிகிராம கற்கள் எல்லாம், அதுக்கப்புறம் சுதர்சனர் பகவானுடைய விக்கிரகங்கள், தங்கம் வெள்ளி இந்த மாதிரி எல்லா பொருட்களையும் இந்த பிருந்தாவனத்தை இதுக்குள்ள வச்சு அங்க சுவாமியை பிரதிஷ்டை, ராகவேந்திர சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். அத மிருத்திகா பிருந்தாவனம் அப்படின்னு பேர். மூல பிருந்தாவனம்னா அவர் எங்க ஜீவசமாதி அடைந்தார்களோ அந்த பிருந்தாவனத்தை மூல பிருந்தாவனம்னு, அங்கிருந்து எடுத்து வந்த மண்ணை மிருத்திகையை வச்சு அந்த சுவாமியை கும்பாபிஷேகம் பிரதிஷ்டை செய்யறதுக்கு பேரு மிருத்திகா பிருந்தாவனம் அப்படின்னு பேரு. நம்ம எல்லா கோவில்லையும் பார்த்துருப்போம், பௌர்ணமி அன்னைக்கும் ஏதோ ஒரு நாளைக்கு குறிப்பிட்ட அன்னைக்கு சத்யநாராயண சுவாமி பூஜை நடக்கும். ஆனா பிரதினமும் டெய்லி சத்யநாராயண சுவாமி பூஜை நடக்கிறது. ஒவ்வொரு இடத்துலயும் ஏதோ போட்டோ வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்போம், நம்ம பார்த்துருப்போம். இந்த இடத்துல மூலவரே சத்யநாராயண பெருமாள் தான். அதே மாதிரி சத்யநாராயண சுவாமி பூஜை செய்யும் போது சபாதம் அப்படின்னா ஒரு ஒயிட் கலர்ல கேசரி மாதிரி இருக்கும், செய்வாங்க. அது சத்யநாராயண பூஜை பண்ற அன்னைக்கு மட்டும்தான், மீன்ஸ் நமக்கு அந்த பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. ஆனா இங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு எல்லாமே டெய்லி நாம அந்த பிரசாதத்தை கொடுத்துட்டு இருக்கோம். சபாத அந்த ஒயிட் கலர் கேசரியில இருக்கிற அந்த சபாதங்கிற பிரசாதத்தை நம்ம டெய்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த கோவில்ல மனசார பக்தியோட வந்து நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணி அவங்களுடைய அந்த பலனை அடைஞ்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து இங்க வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு சொன்னாங்க, நாங்க வந்துட்டு மதுரவாயில இருந்து அந்த பக்கத்துல இருந்து வந்துட்டு இருக்கோம், இந்த மாதிரி இந்த இடத்துல கோவில் இருக்குன்னு எனக்கு தெரியல, அவங்களுக்கு இப்ப இருக்கிற டெக்னாலஜி மொபைலு கூகுள் எதுவுமே யூஸ் பண்ண தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஒரு நாள் கனவுல வந்திருக்கு, இந்த மாதிரி சத்யநாராயண சுவாமி பெருமாள், அதே இடத்துல ராகவேந்தர் ஆகிய நானும் இருக்கேன், அந்த இடத்துல வந்து என்ன நீ தரிசனம் பண்ணனா உனக்கு என்னென்ன கஷ்டங்கள் இருக்கும் அத்தனையும் தீரும் அப்படின்னு. அவங்களுக்கு கூகுள் இது இதுன்னு யாருக்கும் தெரியல, ஒருத்தர் மூலமா ஒருத்தர் மூலமா ஒருத்தர் கேட்டு 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 அந்த மதுரவாயில இருந்து அவங்கள அப்படியே வழி தேடி வந்து இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு கனவுல வந்து அந்த ராகவேந்தர் சொன்னது எங்க சத்யநாராயண பெருமாள் இருக்காரோ அதே இடத்துல நானும் அங்கேயே இருக்கேன், இதே சென்னையிலேயே இருக்கேன், நீ வந்து தரிசனம் பண்ணு உன்னுடைய பாவங்கள்லாம் போகும்னு அவர் சொன்னாரு. அதே விதத்துல சத்யநாராயண சுவாமி பெருமாள் இருக்காரு, டெய்லி அந்த சத்யநாராயண சுவாமி பூஜை நடக்கிறது, அங்கேயே ராகவேந்தருடைய சன்னிதானம் இருக்கிறது. அப்போ எனக்கு யாரோ வந்து கனவுல சொன்னல, அந்த ராகவேந்தரே வந்து சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாம் சொல்லுவோம் கனவுல ஏதோ வந்துச்சுன்னா அது ஏதோ உன்னுடைய பிரமையா இருக்கலாம் அப்படி இப்படின்னு, ஆனா நமக்கு ஏதேதோ தோணிட்டு இருக்கும், ஆனா அந்த மாதிரிலாம் உண்மையா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனா நமக்கு தோணினது கனவுல தோணுனது கடவுள் வந்து சொன்னதா தோணுனது அங்க போய் பார்த்தப்ப நமக்கு உண்மையா இருக்கும் போதுதான் நமக்கு அந்த கடவுள் சொல்லியிருக்காரு அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ அந்த ராகவேந்தரே அந்த பக்தைக்கு வந்து சொன்ன விதத்துல இங்க இருந்து வந்ததுனால, அங்கிருந்து வந்து அவளுக்கு பிரார்த்தனை பண்ணதுனால அவளுக்கு ரொம்ப மனசுல சந்தோஷமா இருந்தது. அன்னிலிருந்து அவங்களுக்கு இன்னும் கடவுள் மேல பக்தி அதிகமாகி அவங்க கண்ணீர் மல்க பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு போனாங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய இந்த இடத்துல வந்துட்டு அற்புதங்கள் நடந்திருக்கு. ஒரு கர்ப்பிணி பெண் அவங்களுக்கு வந்துட்டு கர்ப்பத்துல கட்டி இருக்கு, குழந்தை பிறக்கிறதுல வந்துட்டு ரொம்ப கஷ்டம் இருக்கு அப்படின்னு, ரெண்டு பேர்ல குழந்தையோட உயிருக்கும் தாயோட உயிருக்கும் கூட ஆபத்து இருக்கு அப்படின்னு. ஆனா அவங்களால எங்கேயும் மூவ் பண்ண முடியல, எதுவும் முடியல. ஆனா அவங்க இருந்த இடத்துலயே
இந்த கோவில மனசுல நினைச்சிருந்து இங்க இருக்கிற ராகவேந்திர மனசுல நினைச்சிருந்து பிரார்த்தனை பண்ணா எனக்கு எல்லா வியாதிகளும் எது இருக்கோ அதெல்லாம் நீங்கி எனக்கு பகவானுடைய ராகவேந்தருடைய அருளால குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிண்டா. என்னால முடிஞ்ச சேவையை வந்து நான் செய்யறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்க அந்த பிரசவத்துக்கு முன்னாடி போய் டாக்டர் கிட்ட போய் கேட்டு ஸ்கேன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த கர்ப்பத்துல இருந்த அந்த கட்டியே நீங்கிருச்சு. அவங்களுக்கு அந்த கட்டி இருந்த இடமே தெரியல. அந்த கட்டி ஆப்ரேஷன் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஆப்ரேஷன் பண்ணும்போது ரெண்டு உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படலாம், ரெண்டு உயிருக்கும் ஆபத்து ஏற்படலாம், இப்படி எல்லாம் சொன்னாங்க. ஆனா அந்த ராகவேந்திர பிரார்த்தனை பண்ணி இங்க வந்து கூட அவங்க பிரார்த்தனை பண்ணல. என்னால அப்புறமா நான் வரேன், என்னால முடிஞ்ச சேவை, நான் இது பண்றேன் அது பண்றதெல்லாம் கிடையாது. அவங்க அந்த கர்ப்பிணி பெண் வந்துட்டு கடவுளுக்கு வந்துட்டு ராகவேந்தருடைய கோவில்ல வந்து நான் இந்த சேவை பண்றேன் அந்த சேவை பண்றேன் அப்படின்னு மனசுல எதுவும் வேண்டிக்கல. எனக்கு எப்போ முடியுதோ குழந்தெல்லாம் பிறந்து கொஞ்சம் ஆரோக்கியம் சரியாயி அந்த ராகவேந்தர் அருளால அந்த ராகவேந்தரே கூப்பிடுறாரு, நான் கண்டிப்பா அப்புறம் என்னால முடிஞ்ச வந்து சேவையை செய்யறேன், இந்த சேவை செய்யறேன் அந்த சேவை செய்யறேன் அப்படின்லாம் எதுவும் இல்லை. நேரெல்லாம் வந்து பிரார்த்தனை பண்ணல. இந்த கோவில் இருக்கிற ராகவேந்தர் இருந்த இடத்துலயே மனசார பிரார்த்தனை பண்ணி எனக்கு எல்லாம் அழகான குழந்தை பிறக்கணும், எனக்கு எந்த ஒரு தீங்கும் வரக்கூடாது, குழந்தைக்கும் எந்த இதுவும் தீங்கும் ஆகக்கூடாது அப்படின்னு மனசார இருந்த இடத்துலயே பிரார்த்தனை பண்ணதுனால அந்த ராகவேந்தருடைய கருணை அந்த அனுகிரகத்தை பாருங்க. டாக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. பிரசவத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கேன் எடுக்கும்போது அந்த கர்ப்பத்துல இருந்த கட்டியே அவங்களுக்கு தெரியல. கர்ப்பத்துல கட்டி இருந்து அந்த கட்டி இருந்ததுக்கான ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு. ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆப்ரேஷன் எப்போ பண்ணணும், எப்படி பண்ணணும், எதுக்கு பண்ணணும் எல்லா டேட்டை குறிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்லி சைன் போட்டிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ராகவேந்தருடைய அனுகிரகம், அவருடைய கருணை, ஆசீர்வாதம் தான் அந்த கர்ப்பிணிக்கு அந்த இருந்த கட்டி கூட அப்படியே எல்லாம் மாயமா போயிடுச்சு. அந்த பிரசவத்துக்கு முன்னாடி எடுத்த ஸ்கேன்ல அந்த கட்டி இருந்ததுக்கான அடையாளமே கிடையாது. இன்னி வரைக்கும் அவங்களால சில சுச்சுவேஷன்ல கோவிலுக்கு வர முடிஞ்சாலும் வர முடியலனாலும் கோவில்ல என்ன பூஜை புனஸ்காரங்கள் நடந்தாலும் அதை அத்தனையும் அவங்க இருந்த இடத்துலேருந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு சேவை பண்ணி அவங்க குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தராவது அந்த இந்த அந்தந்த பூஜையிலையும் ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்க சொல்லி அந்த பிரசாதத்தை இன்னி வரைக்கும் அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவங்க குழந்தை பிறந்தப்புறமும் கூட கோவிலில் ராகவேந்தருடைய ஆராதனை, அவர் ஜீவசமாதி அடைந்தனால ஆராதனைன்னு சொல்லுவோம், அவங்க ஆராதனை நடக்கும் போது அவங்களால கை குழந்தை இருந்து எங்கேயும் வர முடியலன்னா கூட இருந்த இடத்துல இருந்தே தனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் கால் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி கன்னடபாளையத்துல சத்யநாராயண சுவாமி பெருமாளோட க்ஷேத்திரத்திலேயே ராகவேந்தர் இருக்கார், அந்த இடத்துல போய் உங்களுடைய பிரார்த்தனையை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துலயே தன்னால முடிஞ்ச அளவுக்கு எத்தனையோ பேருக்கு ஃபோன் பண்ணி அவங்க எல்லாம் வந்து இங்க தரிசனம் பண்ணி அவங்க எல்லாம் சேவை பண்ணி அவங்க எல்லாரும் கூட பலன் அடைஞ்சிருக்காங்க. இப்படி இந்த கோவில்ல நிறைய பேர் அந்தந்த அவங்களுடைய பிரார்த்தனையை பண்ணி பலன் அடைஞ்சிருக்காங்க. ரொம்ப விசேஷம் என்னன்னா அந்த ராகவேந்தருடைய பிருந்தாவனத்துக்கு கீழே வெள்ளியில ஒரு பிருந்தாவனம் இருக்கு, விஸ்வேஷ தீர்த்தர் அப்படின்னு ஒரு சுவாமிஜி. உடுப்பில அஷ்ட மடங்கள் இருக்கு. உடுப்பி கிருஷ்ணரை பூஜை பண்றதுக்காகவே ஸ்ரீமன் மத்வாச்சாரியரால அஷ்ட மடத்தை நிறுவப்பட்டது. ஒவ்வொரு மடமும் அவங்கவுங்க ரெண்டு ரெண்டு வருஷ காலம் அந்த கிருஷ்ணரை தொட்டு பூஜை பண்ணணும், அந்த ரெண்டு வருஷ காலம் அவங்க வேற எங்கேயும் போக கூடாதுங்கிறது விதி. அதுக்கு பேரு பரியாயம் அப்படின்னு. இனி வரைக்கும் அந்த முறை நடந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு அந்த மடாதிபதியும், எட்டு மடாதிபதியில ஒவ்வொரு மடாதிபதியும் அந்த ரெண்டு ரெண்டு வருஷம் அவங்க அங்கேயே தான் இருப்பாங்க, வேற எந்த ஊருக்கும் போக மாட்டாங்க. அப்படி பேஜாவர மடம்ங்கிறது ஒரு மடம், அந்த மடாதிபதி தான் அவருடைய விஸ்வேஷ தீர்த்தர். அந்த பேஜாவர மடத்துடைய அது மடாதிபதி விஸ்வேஷ தீர்த்த சுவாமிஜி. அவர் இப்போ ஒரு 4-5 வருஷம் ஆச்சு. அவருடைய பிருந்தாவனமாகி அவர் ஜீவசமாதி அடைந்து அவருடைய ஜீவசமாதி பிருந்தாவனம் பெங்களூர்ல இருக்கு. அவருடைய மிருத்திகா பிருந்தாவனம் அப்படின்னா அவருடைய பிருந்தாவனத்திலிருந்து மிருத்திகையை எடுத்து வந்து இங்க இந்த பிருந்தாவனத்தை பிரதிஷ்டை பண்ணதுனால இதுக்கு பேரு மிருத்திகா பிருந்தாவனம். அவருடைய போட்டோ அங்க இருக்கு, விஸ்வேஷ தீர்த்த சுவாமிஜி அப்படின்னு அவருடைய பெயர். ரொம்ப விசேஷம் என்னன்னா அவரை நம்ம கூகுள் அவரோட பத்தி சர்ச் பண்ணோம்னா ராஷ்டிர குரு அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஒவ்வொரு ஆன்மீக தலைவரையும் நம்ம பார்த்துட்டு இருப்போம், தன்னுடைய மதத்தை சார்ந்தோ மட்டும் ஏதோ ஒரு குறிப்பிட்ட சார்ந்தோ சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனா அவருடைய நீங்க தாட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உலக நன்மைக்காக என்னென்ன வேணுமோ அத்தனையும் அவர் செஞ்சுட்டு இருப்பார். அவருடைய தாட்ஸ், அவரோட கோட்ஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கும். முதல்ல நாம் எல்லாம் மனிதர்கள், அதுக்கடுத்ததுதான் மற்றது எல்லாம் அப்படின்னு சொல்லி அவருடைய எல்லா தாட்ஸும் அவருடைய கோட்ஸும் அப்படிதான் இருக்கும். நிறைய நலிவடைந்த நக்சலைட்ஸ் இருந்த ஏரியால, ரொம்ப கஷ்டப்படுற ஏரியால போய் கர்ஃபியூ, சில மதங்களுக்குள்ள சண்டை வந்த இடத்துல போய் சமாதானம் பண்ணி, ஜாதி மதம் பேதம் பார்க்காம அந்தந்த இடத்துல போய் நம்மளால என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அப்படி அவங்க நிறைய சேவை பண்ணிட்டு இருந்தாரு. அவருடைய கோட் என்ன இருந்ததுன்னா,
ஜனர சேவையே ஜனார்தன சேவை அப்படின்னா, ஜனங்களுக்கு நாம நம்மளால முடிஞ்ச சேவையை பண்ணணும்னா அதுதான் ஜனார்தனன் அப்படின்னா இறைவன் பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை அப்படின்னு நினைச்சு அவர் சேவை பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு அயோத்தியில ராமர் கோவில் இருக்கிறதுல அவரும் ஒரு முக்கியமான பெரும் பங்கு ஆற்றிருக்காரு. அவர் நிறைய அங்க அந்த இடத்துல இருந்து பூஜையை பண்ணி பிரார்த்தனை பண்ணி அவர் அங்க போய் இருந்து எல்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் வந்துட்டு அந்த அயோத்தியாவுடைய நம்ம ராமர் கும்பாபிஷேகத்தோட இன்விடேஷன் எடுத்து பார்த்தோம்னா அதுல அவருடைய போட்டோவும் போட்டு பேரும் போட்டிருப்பா. அவர் அவ்வளவு முக்கிய பங்காற்றி எல்லாம் பண்ணதுனாலதான் அவருக்கு அடுத்த பீடாதிபதியா இருக்கிற விஸ்வப்பிரசன்ன தீர்த்த சுவாமிஜி அப்படின்னு அவர் இன்னைக்கு அந்த கோவிலுடைய ட்ரஸ்டி மீதுல அவரும் கூட ஒருத்தரா இருக்காரு. இப்ப கும்பாபிஷேகத்துல நம்முடைய பிரதமர் பக்கத்திலேயே நின்றுட்டு அவரும் கூட அந்த பிரதிஷ்டையில முக்கியமான பங்காற்றி இருக்காரு. வெறும் பிரதிஷ்டையில முக்கியமான பங்காற்றுறது மட்டும் கிடையாம 48 நாட்கள் அதே அயோத்தியிலே இருந்து டெய்லி மண்டலாபிஷேக பூஜை, வெறும் மண்டலாபிஷேக பூஜைனா வெறும் அர்ச்சனையும் அபிஷேகமும் கிடையாது, டெய்லி அந்த பகவானுடைய சன்னிதானம் அதிகமாகறதுக்காக அங்க தேவையான ஹோமங்கள், நிறைய பாராயணங்கள், வேத பாராயணங்கள், ஸ்தோத்திர பாராயணங்கள், சூக்த பாராயணங்கள் எல்லாம் நிறைய ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் நிறைய பண்டிதர்களை எல்லாம் கூப்பிட்டு டெய்லி பாராயணம் எல்லாம் பண்ணி ஹோமெல்லாம் பண்ணி யஜ்ஞ யாகெல்லாம் பண்ணி 48 நாட்களும் அங்கே இருந்து அவரும் கூட அந்த விரதத்தை கடைபிடிச்சு பண்ணியிருக்காரு. அப்படிப்பட்ட அந்த விஸ்வேஸ்வர தீர்த்தருடைய பிருந்தாவனம் தான் கீழே அந்த வெள்ளியில் அவர் இருக்கிற பிருந்தாவனம். அவருக்கு அடுத்த பீடாதிபதியனா இருக்கிற விஸ்வப்பிரசன்ன தீர்த்தர் இப்ப அயோத்தியில கும்பாபிஷேகத்துல எல்லாம் இருந்த அந்த சுவாமிஜியும் கூட அடிக்கடி இங்க வந்து நமக்கு பக்தர்களுக்கு எல்லாம் அருளாசி வழங்கிட்டே இருக்காரு. இப்போ முந்தா நேற்று 4ஆம் தேதி கூட அவர் இங்க வந்து பூஜை பண்ணி இங்க வர்ற பக்தர்கள் எல்லாருக்குமே அருளாசி வழங்கினார். அவரு பொதுவா ராகவேந்திரர் அப்படின்ற ஒரு யாரு, இவரை எப்படி வணங்கலாம், என்ன வணங்கினா என்ன பலன்? மனுஷனுக்கு எல்லாமே பலன் கொடுக்கக்கூடியது யாருன்னு கேட்டா கடவுள். அந்த கடவுள் இருக்கிற இடத்த வழிகாட்டக்கூடியது யாருன்னு கேட்டா அவர் தான் குரு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. கடவுள் இருக்கிற இடத்துக்கு நமக்கு வழிகாட்டக்கூடியது, எப்படி பகவானை நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும், எப்படி பகவானை பூஜை பண்ணணும், பகவானை எப்படி அடையணும் அப்படிங்கிறதுக்கான வழிகாட்டி தான் குருமார்கள் எல்லாமே. அப்படிப்பட்ட நிறைய குருமார்கள்ல கலியுகத்துல ரொம்ப விசேஷமா மனுஷனுக்கு தேவையான அத்தனை பலனையும் கொடுக்கக்கூடிய பகவான் எங்க இருக்கார், பகவான் எப்படி பூஜை பண்ணணும், பகவானுடைய அருள் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படிங்கறத தன்னுடைய வாழ்நாள்ல தன்னுடைய நடைமுறை மூலமாவே நமக்கு எடுத்து காட்டிய கலியுகத்துல கண்கண்ட தெய்வமான குருன்னு கேட்டா அதுதான் ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்னு. பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே. நம்ம 108 முறை சொல்லலாம். ஒரு 108 முறைங்கிறது நமக்கு ஒரு கணக்குக்காக, ஆனா நம்ம எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை நம்ம நிறைய பேர் டூ வீலர்ல டிராவல் பண்ணிட்டு இருப்போம், பஸ்ல போயிட்டு இருப்போம், எது ஏதோ தேவையில்லாததெல்லாம் போய் நம்ம பேசுறதாகட்டும் இல்ல சினிமா பாட்டு கேட்கறதாகட்டும் அது இதெல்லாம் பண்ணிட்டே இருப்போம். ஆனா நம்ம மனசுல இந்த ஸ்லோகத்தை அப்படியே நம்ம சொல்லிட்டே இருந்தோம்னா நமக்கு இருக்கிற மனக்கனை வேலையை அத்தனையும் நீங்கிடும். பண கஷ்டம் அது இது எது இருந்தாலும் எல்லா கவலையும் நம்ம நீங்கிடும். ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும்தான் கடவுள் சொல்றது, அதுதான் பணம் காசுன்னெல்லாம் கடவுளுக்கு நம்ம கிட்ட இல்லாததை போய் நம்ம கிட்ட பணம் காசு போய் கணக்குல இல்ல, பகவானுக்கு போய் நம்ம கொடுக்க முடியாது. அப்ப என்ன சொல்லணும் பகவானுக்கு, பகவான் மனசுல நினைச்சுட்டே இருந்தா போதும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்ப விருக்ஷாய நமதாம் காமதேனவே. இப்படி ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ, ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ, பூஜ்யாய ராகவேந்திராயன்னு ஸ்லோகம் சொல்லலாம். அந்த ஸ்லோகம் கூட என்னால சொல்ல முடியல எனக்கு வர அப்படின்னா ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ, ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ அப்படின்னு சொல்லிட்டே இருந்தா போதும். நம்ம மனசும் கூட நிம்மதியா இருக்கும், எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு இல்லாம இருக்கும். ராகவேந்திரர் அவருடைய அவதாரங்கள் எப்படி? முதல்ல சங்கு கர்ணா அப்படிங்கிற தேவதை, அதுக்கப்புறம் பிரஹ்லாத ராஜர் அப்படின்னு, அதுக்கப்புறம் வியாசராஜர், அதுக்கப்புறம் ராகவேந்திரர். இந்த கலியுகத்துல அவர் நமக்கு இன்னி வரைக்கும் கண்கண்ட தெய்வமா இருந்து அருள் புரியக்கூடிய அவருடைய அவதாரம், கடைசி அவதாரம்னு பார்த்தோம்னா ஸ்ரீ ராகவேந்திரர். முதல்ல சங்கு கர்ணர், அதுக்கடுத்தது பிரஹ்லாத ராஜர், அதுக்கடுத்தது வியாசராஜர், அதுக்கடுத்தது ஸ்ரீ ராகவேந்திரர் அப்படின்னு. ராகவேந்திரர் அப்படின்ற தமிழ் கடவுளா? கடவுள்ல நம்ம தமிழ் கடவுள் தெலுங்கு கடவுள்னு நமக்கு எந்த பேதமும் கிடையாது. நம்ம கடவுளுக்கு ஏன் தமிழ்நாட்டுல பிறந்தவரா? ஆமா, ராகவேந்திரர் தமிழ்நாட்டிலேயே பிறந்தவர். அவரு நமக்கு தமிழ்நாட்டுல பிறந்து நமக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல பிறந்து உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அவர் அருள் புரிஞ்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்ம மலேசியா போனா, சிங்கப்பூர் போனா, அமெரிக்கா போனா, ஆஸ்திரேலியா போனா, எல்லா இடத்துலயும் அந்த ராகவேந்திரருடைய சன்னிதானம் கோவில் எல்லா இடத்துலயும் இருக்கு. தமிழ்நாட்டிலேயே பிறந்து உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் இன்னைக்கு அருள் பாலிச்சுட்டு இருக்காரு அந்த ராகவேந்திரர். இவர் வியாழக்கிழமை கும்பிடும் போது என்ன மாதிரியான முறையில கும்பிடணும்னா வீட்டுல கும்பிடுறாங்க? இப்போ வியாழக்கிழமை அன்னைக்கு எப்பவுமே குருவுக்கு ரொம்ப விசேஷம்.
நம்ம கோவில்ல போய் அந்த ராகவேந்திர பிரார்த்தனை பண்ணி நம்மளால நமஸ்காரம் பிரார்த்தனை பண்ண முடியல, எங்கேயோ தூரமா இருக்கு, நம்ம ஆபீஸ் டைம் இல்ல, அது இதுன்னு இருந்தா கூட நமக்கு வீட்டுக்கு நடுவுலயே ஹால்ல ஒரு சின்னதா கோலம் போட்டு ஒரு மணக்கட்டை ஏதாவது வச்சு அந்த ராகவேந்திரருடைய போட்டோ வச்சு அங்க கொஞ்சம் பூ போட்டு விளக்கேத்தி நின்ன இடத்துலயே நம்ம வலம் வந்தா பிரதட்சிணை வந்தா பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய ச பஜதாம் கல்பவருஷாய நமதாம் காமதேனவே ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹ. இதை மட்டும் சொல்லி நம்ம அப்படியே நம்மளால எவ்வளவு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வலம் வந்து பிரதட்சிணை வந்து ஒரு சுவாமிக்கு கல்கண்டோ ட்ரை ஃப்ரூட்ஸோ வெறும் எதுவுமே இல்லைன்னா வெறும் தண்ணி ஜலத்தையாவது அந்த சுவாமிக்கு நைவேத்தியமா படைச்சு ஒரு கற்பூர தீபாராதனை காட்டி நம்ம நமஸ்காரம் பண்ணி பிரார்த்தனை பண்ணோம்னா வாழ்க்கையில நமக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. மனுஷனுக்கு ரொம்ப முக்கியமான அந்த மனசாந்தி நிம்மதியும் மனுஷனுக்கு கிடைக்கும். இந்த கோவில் சென்னை இப்போ செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்ட் வெஸ்ட் தாம்பரம், தாம்பரத்துல இருந்து நம்ம கிஷ்கிந்தா போற வழி வெஸ்ட் தாம்பரம், அங்க கன்னடபாளையங்கிற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. நம்ம தாம்பரம் ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து இங்க கோவிலுக்கு வர்றதுக்காக நிறைய பஸ் இருக்கு, 18H 55B அப்படி நிறைய பஸ் இருக்கு. கன்னடபாளையம்னு கேட்டு நம்ம இறங்கிக்கணும், கரெக்டா தாம்பரம் பஸ் ஸ்டாண்டு, அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் இருக்கு அங்கேயும் கிடைக்கும், நேஷனல் தியேட்டர்னு இருக்கு அங்கேயும் இந்த பஸ் வரும். தாம்பரத்துல இருந்து அதே மாதிரி நிறைய ஷேர் ஆட்டோ இந்த கன்னடபாளையம் ரூட்ல நிறைய ஷேர் ஆட்டோ போகிறது. அதே மாதிரி கன்னடபாளையம் நம்ம தாம்பரம் முனிசிபாலிட்டி ஆஃபீஸ் ஸ்டாண்டு ஆட்டோ ஸ்டாண்ட்ல போய் கன்னடபாளையம் ராகவேந்திரா கோவில்னு சொன்னா கரெக்டா நம்ம கோவில் முன்னாடியே இறக்கி விட்டுருவாங்க வண்டியை. ஸோ ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து நமக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் நமக்கு இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. ஜிஎஸ்டி கிலோமீட்டர் நம்ம குரம்பேட்ல இருந்து வரதா இருந்தா வள்ளுவர் குருகுலம் ஸ்கூல் அப்படின்னு அந்த ஸ்கூல், அந்த ஸ்கூலை ஒட்ட மாதிரி சிக்னல் ரைட் எடுத்தோம்னா நேரா நம்ம கோவிலுக்கு அந்த வழி நமக்கு வந்துடும். நம்ம டூ வீலர்ல வரதா இருந்தா அந்த வழியிலையும் வரலாம். என்னுடைய பெயர் சத்யமூர்த்தி, என்னுடைய தந்தையாரும் நானும் இந்த கோவிலை பார்த்துட்டு இருக்கோம். எங்களுடைய ஃபோன் நம்பர் 8056273221, இது இல்லைன்னா 8939545901, இந்த ரெண்டு நம்பருக்கும் கூட நீங்க கூப்பிடலாம். எப்போ இந்த கோவில் திறந்திருக்கும்ன்ற எல்லா டீட்டெயிலும் கூட நமக்கு அந்த கூகுள்லயே இருக்கு. தாம்பரம் ராயர் மட் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணோம்னா நமக்கு நம்ம கோவிலுடைய வெப்சைட்டு அதே மாதிரி கோவிலுடைய கூகுள் அட்ரஸ் மேப்பு ஃபோன் நம்பரு எல்லா டீட்டெயிலும் நமக்கு அதுல கிடைக்கும். பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்ம ரதாய ச பஜதாம் கல்பவருக்ஷாய நமதாம் காமதேனவே ஓம் ஸ்ரீ ராகவேந்திராய நமஹா.